எல்லாம் வல்ல முற்றறிவு பொருளாகிய இறைவனை எனது மனதாலும் மொழியாலும் மெய்யாலும் வணங்கி அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்கி அறிஞர்களை சான்றோர் பெருமக்களே உங்கள் அனைவரையும் வணங்கி இன்று நாம் ஆத்ம விசாரம் என்ற ஒரு தலைப்பின் கீழே சிந்திக்க இருக்கிறோம். இந்த ஆத்ம விசாரம் என்பதுதான் இந்த பூமியிலே பிறந்த உச்சநிலையை அடைந்த ஞானியர்கள் அனைவர்களுடைய தேடலும் இந்த ஆத்ம விசாரத்தை நோக்கியதாகவே இருந்தது. அந்த ஆத்மாவை விளங்கிக் கொள்கின்ற முயற்சியாகவே இந்த ஞானிகள் அனைவருடைய முயற்சியுமாக இருந்து வந்தது. எனவே அதனை நாம் ஒரு கோணத்திலே இன்று விளங்கிக் கொள்வதற்கு ஆயத்தமாகிறோம். அறிஞர்களே, சான்றோர் பெருமக்களே, இந்த ஆத்ம விசாரம் அப்படிங்கிற வார்த்தை எதை பற்றியது என்றால், ஆத்மா என்ற வார்த்தை நான் என்ற சொல்லுக்கு சமமானது. சமஸ்கிருதத்திலே அதை அகம் என்ற சொல்லுக்கு சமமானது. அப்போ இந்த ஆத்மா என்றாலும் நான் என்றாலும் அகம் என்றாலும் ஒரே பொருளை விளக்கக்கூடிய வேறுபட்ட சொற்கள். அப்போ இந்த மூன்று வார்த்தைகளுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒற்றுமையை நாம் புரிந்து கொள்ள இருக்கிறோம். விசாரம் என்ற சொல்லுக்கு விசாரித்து அறிவது அல்லது ஆராய்ச்சி மேற்கொள்வது அல்லது ஆராய்ந்து அறிவது என்ற பொருள். அதாவது விசாரம் என்றால் ஆராய்ந்து அறிவது. அப்போ ஆராய்ந்து அறிவது என்றால் முதல்ல அவைகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமையை ஆராய்வது, அவைகளுக்குள்ள இருக்கக்கூடிய வேற்றுமையை ஆராய்வது, அதுக்கு பின்னாடி அந்த ஒற்றுமை வேற்றுமை இவை ரெண்டுகளுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஐக்கியப்படுத்தி உணர்வது, இப்படி பல நிலைகளில் ஒரே விஷயத்தை வேறு ஒரு பொருளோடு ஒப்பிடுவது, பிரித்து பார்ப்பது, ஐக்கியப்படுத்துவது போன்ற நிகழ்வைத்தான் நாம் ஆராய்ந்து அறிவது என்று புரிந்து வைத்திருக்கோம். அப்போ இது வந்து இந்த ஆராய்ச்சியை, இந்த ஆத்மாவை நாம் அறிவதனால் எனக்கு என்ன பயன் என்று கேட்டால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்திற்குமான விடுதலை இந்த ஆத்மாவை அறிகின்ற செயலிலே தான் இருக்கிறது. இந்த ஆத்மாவை பற்றிய அறிவு பூரணப்பட்டு விட்டால் நாம் இதுவரை செயற்கையாக பல்வேறுபட்ட துன்பங்களுக்கு இடையே மாட்டிக்கொண்டிருக்கின்ற பல்வேறுபட்ட அடிமை நிலைகளிலிருந்து விடுதலை உணர்வு பெற்று நாம் சுதந்திரமாக இருக்க முடியும். அதைத்தான் மோட்ச நிலை என்று சொல்லுகிறார்கள். மோட்சம் அப்படின்னா விடுதலை. எது விடுதலை? ஆன்ம விடுதலை. அப்போ அந்த ஆன்ம விடுதலை என்ற வார்த்தை நமக்கு எதை விளக்குகிறது? ஏற்கனவே ஆத்மா சிறைப்பட்டிருக்கிறது என்பதை விளக்குகிறது. அப்போ ஆத்மா எதன் மூலமாக சிறைப்பட்டிருக்கிறது? நான் என்ற உணர்வியை நாம் தவறுதலாக புரிந்து வைத்திருப்பதனால் இந்த ஆத்மா சிறைப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நான் என்ற பதத்தை சரியாக விளங்கிக் கொள்ளுகின்ற போது அந்த ஆத்மா சுயம் பிரகாசம்,
அந்த ஆத்மா எதையும் சார்ந்ததல்ல, ஆனால் அந்த ஆத்மாவை சார்ந்தவைகளாக பிறவைகள் இருக்கின்றன. பிற விஷயங்கள் ஆத்மாவை சார்ந்திருந்தாலும் ஆத்மா பிற விஷயங்களோடு சாராத தன்மை கொண்டதாக இருக்கிறது. எனவே ஆத்மா என்பது தனித்தும், ஆத்மா என்பது சுயமாகவும், ஆத்மா என்பது எப்பொழுதும் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆத்மா என்பது எதில் திடீர்னு வந்துடல, அது எப்பொழுதும் இருக்கக்கூடியதாக இருக்கிறது என்ற பேரறிவு நமக்கு மரணமில்லாத தன்மையை அறிமுகப்படுத்துகிறது. ஏனால் அந்த ஆத்மாவாகத்தான் நான் இருக்கிறேன் என்பது நமக்கு புரிந்து போனால் நமக்கு என்ன அதனால் லாபம்னா, ஆத்மா எதிலிருந்தும் தோன்றவில்லை, ஆத்மா எப்பொழுதும் இல்லாமல் போவதற்கும் இல்லை, அதுவாகவே நான் இருக்கிறேன் என்றால் அந்த நான் என்ற பதம், ஆத்மா என்ற பதம், அகம் என்ற பதம் இந்த பிரபஞ்சத்தில் நிலைத்திருக்கிறது. அப்ப இந்த நிலைத்திருக்கக்கூடிய இந்த அறிவு சுரூபமான, ஆனந்த சுரூபமான, சுயம் பிரகாசமாக இருக்கக்கூடிய பொருள் எவ்வாறு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறது, எவ்வாறு சிறைப்பட்டு கொண்டிருக்கிறது, எது இந்த ஆத்மாவை சிறைப்பட்டிருப்பதாக நம்மை அறியச் செய்கிறது என்பது குறித்த விசாரம், என்பது குறித்த ஆராய்வு, ஆராய்ச்சி, இதுதான் நாம் இன்னைக்கு மேற்கொள்ள போகிற ஒரு ஆழமான விஷயம். சரி, இப்போ நம்ம அடுத்த நிலைக்கு நம்ம போக வேண்டியது இருக்கு. இதை எங்கிருந்து இந்த விசாரத்தை நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, தத்துவபோதம் என்ற ஒரு நூலிலிருந்து இந்த ஆத்ம விசாரத்தை நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். அப்போ அந்த தத்துவபோதம் என்ற நூலில் நமக்கு ஒரு குரு உபதேசிப்பது போலவும், மாணவர்கள் குருவினுடைய சிஷ்யர்கள் அதற்கு விளக்கம் கேட்பது போலவும் அந்த நூல் அமையப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த நூலிலே சிஷ்யன் வந்து தனது கேள்வியை கேட்கிறார், ஆத்மா என்றால் என்ன என்று சிஷ்யன் தனது கேள்வியை முன்னிறுத்துகிறார். அப்போ ஆத்மா என்றால் என்ன என்ற அந்த கேள்விக்கு குரு வந்து பதில் சொல்கிறார். ஆத்மா என்பது இந்த ஸ்தூலம், இந்த ஸ்தூலத்திற்கு காரணமாக இருக்கின்ற சூட்சுமம், அந்த சூட்சுமத்திற்கு காரணமாக இருக்கின்ற காரண உடல், நமது உடலை மூன்றாக பிரித்து ஸ்தூல உடல், காரண உடல், சூக்கும உடல், காரண உடல் என்று மூன்று வகையான உடல்களை பிரித்து இந்த மூன்று உடல்களுக்கும் அப்பாற்பட்டது, அத்தோடு ஐந்து கோஷங்களுக்கும் அப்பாற்பட்டது, அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்ற ஐந்து கோஷங்களுக்கும் இந்த ஆத்மா, அதாவது நான் என்பது அப்பாற்பட்டது. இது போக இன்னொரு மூன்று விஷயம், அவஸ்தைகள் என்று சொல்லக்கூடிய ஜாக்கிரதா அவஸ்தை, சொப்ன அவஸ்தை, அதுபோல காரண அவஸ்தை என்று சொல்லக்கூடிய மூன்று வகையான அவஸ்தைகள் இருக்கிறது. அவஸ்தைகள் என்றால் அனுபவம்,
அனுபவம் அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரிஞ்சுக்கிறதுனா, நம்ம சாதாரணமாக விழிப்பு நிலையிலே நாம் செயல்படக்கூடிய அனுபவங்கள். நான் அதை பார்த்தேன், நான் அதை சுவைத்தேன், என்னால் இந்த வேலைகள் செய்யப்படுகிறது என்பது போன்ற விழிப்பு நிலையிலே நாம் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும், இதுக்கு பேர் ஜாக்கிரத அவஸ்தை. ஜாக்கிரத அவஸ்தைனா விழிப்பு நிலையிலே, அவஸ்தைனா அனுபவம், விழிப்பு நிலையிலே ஏற்படக்கூடிய அனுபவம். ரெண்டாவது சொப்பனம். சொப்பன அவஸ்தைனா இந்த உடல் மீது அபிமானம் இல்லாத நேரத்திலே, நாம் உறங்கி கொண்டிருக்கின்ற வேளையிலே நாம் கனவு கண்டு அந்த கனவிலே சுகத்தையும் துக்கத்தையும் நாம் அனுபவிக்கிறோம். கனவில் சில நேரங்கள் புலி துரத்துவது போல துக்கத்தையும் அனுபவிக்கிறோம். கனவில் மகிழ்ச்சிகரமாக நல்ல பழங்களை உண்பது போல மகிழ்ச்சியையும் நாம் அனுபவிக்கிறோம். ஆக சுக துக்கங்களை நாம் கனவுலையும் அனுபவிக்கிறோம். அப்போ அதுக்கு பேர் சொப்ன அவஸ்தை என்று சொல்லுகிறார்கள். மூன்றாவது காரண அவஸ்தை. இந்த அவஸ்தை என்பது ஆழ்ந்த உறக்கத்தில் நாம் எந்த சுகமாக உறங்கினேன் என்ற ஒரு அனுபவம். அதாவது ஆழ்ந்த உறக்கத்தில் நமக்குள்ளே ஒரு அனுபவம் ஏற்படுகிறது. அது எப்படி அவங்க விளக்குறாங்கன்னா, அந்த அனுபவத்தை நாம் என்ன எப்போ புரிகிறோம், அந்த அனுபவம் கலைந்த நிலையில் நாம் அந்த அனுபவத்தை விளக்குவதனால் அந்த அனுபவ அதுவும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அப்போ இது மூன்று வகையான அனுபவத்திற்கும் அப்பாற்பட்டது ஆத்மா என்று சொல்லுகிறார். அதுக்கு பின்னாடி அதை எப்படி சொல்கிறார்னா, அது வந்து சத் சித் ஆனந்தம் என்ற மூன்று தன்மையுடையதாக இருக்கிறது ஆத்மா. அதாவது நான், அதாவது அகம், இந்த மூன்று சொற்களுக்குரிய பொருளாக இருக்கின்ற ஆத்மா சச்சித் ஆனந்தம் என்ற தன்மையோடு மூன்று அவஸ்தைகளுக்கும் ஐந்து பஞ்சகோஷங்களுக்கும் மூன்று வகையான உடல்கள், அதாவது ஸ்தூல சூக்ம காரண உடல்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது என்று இந்த குருவானவர் விளக்குகிறார். அப்போ இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியதற்கு, மூன்று வகையான உடல்களை பற்றி புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது, ஐந்து கோஷங்களை பற்றி புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது, அதுபோல மூன்று அவஸ்தைகளை பற்றி புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது, அதை தாண்டி மூன்று சச்சித் ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய மூன்று வார்த்தைகள். அப்போ மூன்று, மூன்றும் ஐந்தும் எட்டு, எட்டு மூன்றும் பதினொன்று, பதினொன்றும் மூன்றும் பதினான்கு வார்த்தைகளை பற்றிய முழு விளக்கம் நமக்கு அனுபவமாக பெறும்போது நம்ம ஆத்மாவை பற்றிய தெளிவுக்கு நம்மளால் வர முடியும். அப்போ இந்த மூன்று உடல்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்குவோம். அப்போ இந்த மூன்று உடல்கள், பருவுடல்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்மளுடைய உடல். இந்த பருவுடல் அப்படிங்கிறது நம்மளுடைய அனுபவங்களை பெறுகின்ற களமாக செயல்படுகிறது. அனுபவம்னா என்ன, நமக்கு இன்பம் அப்படிங்கிறது ஒரு அனுபவம், துன்பங்கிறதும் ஒரு வகையான அனுபவம், அதே மாதிரி மான அவமானம், அது மாதிரி இது மாதிரியாக இரண்டுபட்ட அனுபவங்கள், வெப்ப அனுபவம், குளிர் அனுபவம், அந்த மாதிரி பகலை நம்ம பார்க்கறது, இரவையும் பார்த்து அனுபவிப்பது, இது போன்ற பல்வேறுபட்ட அனுபவங்களின் களமாக இந்த பருவுடல் இருக்கிறது. அப்போ இந்த பருவுடல் அப்படிங்கிறது ஒரு, நம்ம அதை புரிஞ்சுக்கணுன்னா ஐந்து ஞானேந்திரியங்கள், ஐந்து கர்மேந்திரியங்கள் என்று பத்து வகையான இந்திரியங்களின் கூட்டு, இந்திரியங்கள் பொருந்திய ஒரு இடமாக இந்த பருவுடல் இருக்கிறது. அப்போ ஞானேந்திரியங்கள் என்பது நமக்கு அறிவை கொடுப்பதற்கு பயன்படக்கூடிய கருவிகளாக அவைகள் இருக்கின்றன. அந்த ஞானேந்திரியங்களின் வாயிலாக தான் நாம் அறிவை பெற முடியும். அதே மாதிரி கர்மேந்திரியங்களின் வழியாக நம்முடைய செயல்களை நாம் செய்கிறோம்.
அப்போ இந்த பத்து வகையான கருவிகள் பொருத்திய அனுபவத்தை பெறுகின்ற ஒரு களமாக நமது பருவுடல் இருக்கிறது. இப்போ சூக்ம உடலை பற்றி தெரிஞ்சுக்குவோம். இப்போ சூக்ம உடல் அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து ஒரு 19 வகையான பொருட்களின் கூட்டாக சூக்ம உடல் இருக்கிறது என்று விளக்குகிறார்கள். உள்ள வந்து அது வந்து என்னென்னா, அதாவது சூக்கும ஞானேந்திரியங்கள், சூக்கும கண்மேந்திரியங்கள், சூக்கும வாயுக்கள் உள்ள நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய, இப்போ நம்ம வெளியில் இருக்கக்கூடிய கண், காது, மூக்கு இதெல்லாம் வந்து வெளியில் அமைஞ்சிருக்கிறதுக்கு பேர் இந்த கோளகங்கள்னு சொல்கிறாங்க. அந்த இருப்பிடத்தை, இப்போ காதுன்னா அந்த காது இருக்கக்கூடிய இருப்பிடத்தை உடலுக்கு வெளிப்புறமாக இது தோற்றத்துக்கு வந்துட்டதுனால இதை கோளகங்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த சப்தத்தை கேட்கக்கூடிய கேட்கின்ற சக்தி, பார்க்கின்ற சக்தி, சுவைக்கின்ற சக்தி, நுகர்கின்ற சக்தி, அனுபவத்தை குளிர் வெப்பம் என்ற அனுபவத்தை பெறுகின்ற உள்ள சக்தி இருக்கு. அது என்னவாக இருக்குது? ஒளியாக இருக்கிறது, ஒளியாக இருக்கிறது, சப்தமாக இருக்கிறது, சுவையாக இருக்கிறது, மனமாக இருக்கிறது, இதெல்லாம் உள்ளேயே இருக்குது. எதுக்குள்ள? அந்த கரணங்களாக நமக்குள்ளே உள்ளே இருக்குது. அது அதுபோல் இப்போ நம்ம பேசுகிற சக்தி, நாம் எடுக்கிற சக்தி, கையில் எடுக்கிறது கொடுக்கறது இது மாதிரியான சக்தி, உடலை தாங்குகின்ற சக்தி, கால்கள் உடலை தாங்குகின்ற சக்தி, அதுபோல் நம்ம மலம் கழிக்கின்ற உடல் கழிவுகளை வெளியேற்றுகின்ற சக்தி, தனது இனத்தை பரப்புகின்ற சக்தி, ஸோ இதெல்லாம் வந்து அது வந்து கண்மேந்திரியங்கிற யூனிட் உள்ளே இருக்குது. இதுபோல் 5 வகையான வாயுக்கள், உள்ளிருந்து வெளித்தள்ளுகின்ற வாயு ஒன்று, வெளியிலிருந்து உள் செல்லுகின்ற வாயு ஒன்று, உடல் முழுவதும் உள்ளே சென்று வியாபித்து நிற்கின்ற வாயு ஒன்று, அதுக்கு பின்னாடி நம்ம சாப்பிட்ற உணவை ஜீரணம் செய்கின்ற வாயு ஒன்று. சரி, ஜீரணமாகாமல் அல்லது உபரியாக தவறுதலான பொருட்கள் ஏதாவது உள்ளே போயிடுச்சுன்னா அதை ரியாக்ட் பண்ணி வெளியில் தள்ளுறது, அதாவது தும்மல், இருமல் போன்ற விஷயங்கள் மூலமாக உடலுக்கு ஒவ்வாமை ஏற்படும் போது அதை வெளியில் தள்ளுறதுக்குன்னு ஒரு வாயு. அப்போ முன்னாடி சொன்ன ஞானேந்திரியங்கள் 5, கண்மேந்திரியங்கள் 5, வாயுக்கள் 5 என்று 15 ஆயிடுச்சு. அதுக்கு பின்னாடி மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற 4 பொருள். அப்போ முன்னே சொன்ன 15 பொருட்களும் பின்னே சொல்லுகின்ற 4 பொருட்களும் சேர்ந்து 19 பொருட்கள் ஒன்று சேர்ந்து இதைத்தான் நாம் என்ன சொல்கிறோம், சூக்கும உடல் என்று சொல்லுகிறோம். இது கருவியாக பயன்படுகிறது. இந்த உடல் வந்து அனுபவத்தை பெறுவதற்கு இந்த உள்ளே இருக்கக்கூடிய கருவிகளின் செயல்பாடுகள் இந்த அனுபவத்தை பெறுவதற்கு உதவி புரிகின்றன. இந்த அளவில் நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டால் போதும். 3வது விஷயம் காரண உடல். இந்த காரண உடல் என்பது நமக்கு என்ன வகையில் இருக்குன்னா, இந்த நம்மளுடைய பிறவிக்கு காரணமாக அவைகள் இருக்கிறது. நாம் பல பிறவிகளில் செய்த நம்மளுடைய பாவ புண்ணியங்களின் சேர்க்கையாக குணவடிவமாக இந்த 19 சூக்கும கருவிகளும் தோன்றுவதற்கு அடிப்படையாக ஒரு காரண உடல் இருக்கிறது. அந்த காரண உடலின் தன்மைக்கேற்ப தான் ஒரு ஜீவனுக்கு சூக்கும உடலும், சூக்கும உடலின் தன்மைக்கேற்ப தான் ஒரு மனிதனுக்கு ஸ்தூல உடலும் வருகிறது. அப்போ நாம் மேலே பெறுகின்ற அனுபவங்கள், அதாவது ஸ்தூல உடலில் பெறுகின்ற அனுபவங்கள் யாவும் ஏற்கனவே காரண உடலில் தீர்மானிக்கப்பட்டவைகளாகவும், தீர்மானித்து அதை பெறுவதற்கான அவயவயங்களை அதனுடைய சூக்கும தன்மையோடு அமைய பெற்று இந்த உலகத்தில் இந்த ஜீவனானவன் இவன் என்ன பண்ணுறான், போகங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறான் என்று அந்த 3 உடல்களை பற்றிய தத்துவங்கள் நிறைவுறுகிறது. அப்போ இந்த 5 பூதங்கள் அப்படிங்கிறதும் இது ஒரு வகையில் இன்னொரு கோணத்தில் இந்த 3 உடல்களையும் பார்க்கறது. இப்போ அன்னமய கோஷம் என்பது, அன்னம் என்பது நீரும்
உணவும் சேர்ந்தது. அப்போ அந்த நீரும் உணவும் சேர்ந்ததாக நாம் கண்ணில் பார்க்கக்கூடிய இந்த பருவுடல் அமையப்படுகிறது. நம்ம பிறந்த தேதியிலிருந்து அன்னை வந்து அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுகிறார். அப்புறம் அதுக்கு பின்னாடி அன்னத்தை உண்டு உண்டு அந்த அன்னமே அவர்களுடைய உடல்களாக மாறிப்போகிறது. அப்போ நீரும் அன்னமும் சேர்ந்த ஒரு பொருளாக இந்த உடல் மாறிப்போகிறது. அந்த உடல் என்ற அளவிலே எல்லை கட்டி நான் என்ற உணர்வு தோன்றும் போது அதை வந்து அன்னமய கோஷம்னு சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடி பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், இது மூணும் ஒருங்கிணைஞ்சு நம்முடைய சூக்கும உடல். இந்த சூக்கும உடல் இந்த மூன்றும் ஒருங்கிணைந்தது. எது? பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம். அப்போ இந்த மூன்றும் ஒருங்கிணைந்து இந்த சூக்கும உடலாக மாறுகிறது. இப்போ மனம்தான் நான் அப்படின்னு நினச்சோம்னா அது மனோமய கோஷம். இல்லை இல்லை, இந்த மனதை இயக்குகின்ற உள்ளே இருக்கக்கூடிய ஐந்து பிராணன்தான் நான் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அது பிராணமய கோஷம். இல்லை, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய புத்தி அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது, அந்த புத்தி தான் நான் அப்படின்னு நினச்சா, ஒரு அறிவு தான் நான் அப்படின்னு நினச்சா அது விஞ்ஞானமய கோஷம். ஸோ இதை தாண்டி நம்ம இந்த காரண உடல் என்பது ஆனந்தமய கோஷம். இந்த ஆனந்தமய கோஷத்தில் இது வந்து அது எப்பொழுதுமே ஆனந்தமாக இருக்கிறது. ஆக இந்த மூன்று உடல்களை, அதாவது பருவுடல், சூக்கும உடல், காரண உடல் என்ற மூன்றையும் இன்னொரு கோணத்தில், இன்னொரு அபிமான கோணத்தில் நம்ம பார்க்குறது தான் கோஷங்கள். இந்த உடல் தான் நான் என்ற அபிமானத்தோடு பார்க்கிறது, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மனம் நான் என்று பார்ப்பது, பிராணன் நான் என்று பார்ப்பது, இல்லை இல்லை அறிவு நான் என்று பார்ப்பது, இல்லை இல்லை நான் ஆனந்த சுரூபமாக இருக்கிறேன் என்பதை அறிவது. இது வந்து அன்னொரு கோணத்தில் நம்ம பார்க்கறது. அப்போ அவர் குரு என்ன சொல்கிறாரு, இவைகளெல்லாம் ஆன்மா அல்லன்னு சொல்கிறாரு. அப்போ இவைகளிலிருந்து நீ விடுபட்டால்தான், இதெல்லாம் நான் நான் நீ நினச்சிட்ருக்க, ஆனால் இதிலிருந்து நீ விடுபட்டால்தான் நீ ஆன்மாவே அறிய முடியும்னு சொல்கிறாரு. சரி, இப்போ நமக்கு நிறைவாக தெரிந்து கொள்ள வேண்டியது நம்ம அவஸ்தைகள். இந்த மூன்று அவஸ்தைகளை நாம் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த அனுபவம், இந்த உடல் என்பது வெறும் ஜடம், மேலே இருக்கிறது அந்த கோஷங்கள் சொன்னது அபிமானம், இது வந்து இதுதான் அனுபவம். ஒன்று ஜடமாக இருக்கிறது, பொருளாக இருக்கிறது, இன்னொன்று அபிமானப்படுகிறது, ரெண்டாவது அஞ்சு சொன்னது அபிமானம், மூன்றாவது நம்ம இப்போ பார்க்கறது தான் அனுபவம். இப்போ இந்த உடல் அளவிலே நாம் என்ன பண்ணுறோம், சில அனுபவங்களை பெறுகிறோம். இந்த உடல் அளவிலே நாம் இதை வந்து மூன்று வகையான அவஸ்தைகள்னு நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அதாவது விழிப்பு நிலையிலே நாம் ஒரு வகையான அவஸ்தையை பார்க்குறோம். நம்ம முழிச்சிட்ருக்கும்போது ஒரு வகையான அவஸ்தை நமக்கு தெரிகிறது. நான் வந்து பார்க்குறேன், நான் தான் இந்த வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி விழிச்சிட்ருக்கும்போது, அப்போ இதுக்கு வந்து ஒரு பேர் என்ன கொடுக்குறாங்கன்னா, இதுக்கு விஸ்வன் என்று பெயர் கொடுக்குறார்கள். ஏன்னா இந்த பெயர் நமக்கு எதுக்கு தேவைப்படுதுன்னா, நம்முடைய அபிமானங்களை மாற்றி அமைப்பதற்கு, நம்மளுடைய ஆத்ம விசாரணையில் தொடர்ந்து செல்வதற்கு இந்த ஒரு குறியீடுகளை அவங்க வைக்கிறாங்க. அப்போ நம்ம வெளியில் இருக்கக்கூடிய உடலிலிருந்து, அதாவது சாதாரணமான பருவுடலிலிருந்து நாம் அனுபவிக்கக்கூடிய அனுபவத்தை விஸ்வன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம கனவு நிலையிலிருந்து நாம் ஒரு அனுபவத்தை பெறுகிறோம், அந்த அனுபவத்திற்கு தைசன்யன் என்று சொல்கிறார்கள். மூன்றாவதாக நாம் ஒரு உறக்க நிலையிலே, காரண சரீரத்தின் உறக்க நிலையிலே நாம் வந்து ஒரு அனுபவத்தை பெறுகிறோம், அதுக்கு பேர் பிரக்யன் என்று சொல்லுகிறார்கள். அதுக்கும் பின்னாடி இந்த மூன்றுக்கும் மேலே இருக்கக்கூடிய ஆத்மாவுடைய அறிதல் திறனுக்கு துரியன் என்று சொல்லுகிறார்கள். இப்போ இந்த நாலு வார்த்தையையும் சும்மா ஒரு குறியீடாக வைத்துக்கொள்வோம். இதை நம்ம இங்கே ஏன் போட்டு வைக்கிறோம்னா, இது வந்து பிற்பாடு இதற்கு மேற்பட்ட கல்விக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால இதை நம்ம போட்டு வைக்கிறோம். அப்போ
இந்த நான்கு நிலைகளிலும் ஒரு அனுபவம் ஏற்படுகிறது. இந்த மூன்று நிலைகளில் ஏற்படக்கூடிய அனுபவத்தையும் நான்காவதாக ஒரு நிலையில் நின்று ஒரு நான் பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த பார்த்து கொண்டிருக்கின்ற பொருள் எப்பொழுதும் இருக்கின்ற பொருளாக இருக்கிறது, எப்பொழுதும் அறிவு சுரூபமாக இருக்கிறது, அது எப்பொழுதும் ஆனந்த சுரூபமாக இருக்கிறது. எனவே அதுதான் நான் என்று குரு அந்த சிஷ்யனுக்கு விளக்குகிறார். அப்போ அவர் எப்படி விளக்குறாரு அப்படின்னா, இந்த ஒவ்வொன்றின் மீதும் நம்மளுடைய அபிமானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணணும், நான் அப்படின்னு நான் பார்க்கிறேன், நான் பேசுகிறேன், நான் வந்து நான் செயல்படுகிறேன் அப்படின்னு ஒவ்வொரு நான்லேயும் நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த உடலையே நான் என்று நினைக்கிறோம். அப்போ இந்த உடலுக்குரிய தர்மங்கள் எல்லாமே தன்னுடைய தர்மமாகி விடுகிறது. அப்போ இந்த உடல் அவித்தையாக, இந்த உடல் மித்தியாவாக இருப்பதனால் அந்த மித்தியாவை சேர்ந்த துன்பமும் தனதாகி போகிறது. அது ஆசைக்கும் இன்ன பிற விஷயங்களுக்கும் அது காரணமாகி போகிறது. அதுபோல தான் கனவு நிலையில் அந்த கனவே நான் என்று நினைப்பதனால அந்த கனவுக்குள் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களும் தனதாகி போகிறது. அப்போ அந்த இன்ப துன்பங்கள் இப்போ விழிச்சோடனே அது எப்படி காணா போயிருதோ அதுபோல ஆத்மா நான் என்று அறிந்த உடனேயே அப்போ ஏனைய எல்லா விஷயங்களும் அனாத்மாக்கள் தான். ஆத்மாவிற்கு புறம்பாக இருக்கக்கூடிய, ஆத்மாவை சார்ந்து இருக்கக்கூடிய, வெறும் அனுபவத்திற்கு மட்டுமே இருக்கக்கூடிய மித்யா. அப்போ அவற்றிலிருந்து அந்த நானை விலக்கி கொண்டு நேரா ஆத்மாதான் நான் என்று புரிந்து கொள்ளுகின்ற போது, இதுவரை நான் அனாத்மாவை நான் என்று புரிந்து வைத்திருந்ததனால் அந்த அனாத்மாவினுடைய தர்மங்களும் என்னுடைய தர்மங்களாகி போனது. அப்போ என்னுடைய தர்மங்களாகி போனதனால் நான் என்ற தத்துவம் சிறைப்பட்டிருந்தது. நான் என்ற அகங்காரத்தை உள்ளே இதுவரை நான் என்று நினைத்திருந்தேன். அது ஆத்மாவினுடைய பிரதிபலிப்பு. அந்த ஆத்மாவினுடைய பிரதிபலிப்பு என்ன பண்ணுதுன்னா, உள்ளே போய் அது சிதாபாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சித்து வந்து ஆபாசமாகி, சித்து என்பது ஆத்மா. அந்த சித்து ஆபாசம், ஆபாசம்னா விகாரப்பட்டு, இது நாள் வரைக்கும் இந்த உடலையும் உடல் சார்ந்த அனுபவங்களையும், சூக்ம உடல் சார்ந்த, காரண உடல் சார்ந்த அனுபவங்களின் தொகுப்புகளை நான் என்று நினைத்திருந்ததனால் இந்த உலகத்தில் இது நாள் வரை எனக்கு போதிக்கப்பட்டிருந்த தர்மங்கள் யாவும் நான் அதை நிஜம்னு நான் நினச்சிட்ருந்தேன். ஆனால் அது நான் அல்ல, அது மித்யா, அது வெறும் காட்சி தோற்றத்துக்கு இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே நான் என்பது நான் ஆத்மாவாக, நான் அகமாக இருக்கிறேன். என்னில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்திற்கும் நான் வெறும் சாட்சியாக நின்று பார்த்து கொண்டிருக்கிறேன். அவைகள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும், அவைகள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் அவற்றினுடைய தர்மங்கள் எனது தர்மம் ஆகாது. அது அதனுடைய தர்மங்கள் அதுவரைக்கும் அதுவே நான் இல்லைன்னு போகும்போது, அதில் வெறும் சாட்சியாக நான் பார்த்து கொண்டிருக்கும் போது நமக்குள்ளே வந்து அந்த பிரச்சனைகள் தீர்ந்து போகிறது. அதைத்தான் சுருக்கமாக ஒரு முன்னாடி வந்து ஒரு கதையில் சொல்லுவாங்க. ஒரு வீடு விற்பனைக்கு தயாராகி இருந்தது. இன்னும் நாளைக்குன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக வேண்டியது இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு தந்தையானவர் வெளியூருக்கு போயிட்டார். வெளியூருக்கு போயிட்டு அங்கேருந்து திருப்பி வர்றாரு. திருப்பி வரும்போது அந்த வீடு தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது. ஐயோ அப்பா, பதறி போனார் அவர். ஐயோ அப்பா, அந்த வீடு நாளைக்கு இன்னும் ஒரு நாள் இருந்துருந்துச்சுன்னா நான் வந்து விற்றுருந்துருப்பேன், என்னுடைய பிரச்சனையெல்லாம் தீர்ந்திருக்குமேன்னு நினச்சாரு. அப்போ அங்கேருந்து வந்து ஐயோ அப்பான்னு வாயும் வயிறுமா அடிச்சிட்ருக்கும்போது அவங்களுடைய பிள்ளை பார்த்தார். அப்பா, இந்த வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது வந்து நேற்றைய தேதிக்கே நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த வீடை நான் அவர்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டேன், எனக்கு பணமெல்லாம் வந்துருச்சு.
இப்போ வாங்கினவர் வீடு தான் எரியுதுன்னு அவர்கிட்ட சொன்னார் அந்த பையன். இப்போ அவர் வந்து நிம்மதி பெருமூச்சு ஆகிட்டார். ஏன்னா இப்போ தனதில்லை, அந்த எரிகின்ற பொருள் தன்னதில்லை, அது இன்னொருத்தர், நமக்கு பணமும் செட்டில் ஆயிடுச்சு, ரெஜிஸ்டரும் ஆயிடுச்சு, எல்லாம் ஆயிடுச்சு, வாங்கினவர் வீடு எரியுது அப்படின்னு அவர் நினச்சோடனே ஒரு வினாடியில் அவர் இதுவரைக்கும் சுமர்ந்து கொண்டிருந்த சுமையெல்லாம் அவருக்குள்ளேருந்து எப்படி நீங்கி போனதோ, எப்படி நிம்மதி பெருமூச்சு வாங்கினாரோ, அதுபோல் இந்த துன்பம் எல்லாம் எனது அனாத்மா மேலே இருக்கக்கூடிய துன்பமே ஒழிய நான் என்று சொல்லக்கூடிய ஆன்மாவில் ஏற்பட்ட துன்பம் இல்லை என்றபோது ஏற்படக்கூடிய நிம்மதி பெருமூச்சு, அதுதான் வாழ்க்கையின் நிரந்தர ஓய்வு, அதுதான் நிரந்தர விடுதலை, இதுதான் ஆன்மாவை தேடுகின்ற பணி. இதைத்தான் சாஸ்திரங்கள் நமக்கு விளக்கி சொல்ல முயற்சி செய்கின்றன. வாய்ப்புள்ளவர்கள் அவரவர்களின் தரத்தில் நின்று அணுகி பல்வேறு நீங்கள் அனைவரும் உண்மையான விடுதலையை அடைய வேண்டுமாய் எல்லாம் வல்ல குருமார்களையும் இறைவனையும் வேண்டி இந்த நிலையில் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.